வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ உப்பு புலி மிளகா. உப்பு புலி மிளகா நிகழ்ச்சினாவே நம்ம விதவிதமான ஹோட்டல்ஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் தான் டேஸ்ட் பண்ணிட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் நான் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அஞ்சப்பர் ஹோட்டலோட ஷெஃப் நம்ம எல்லாருக்காகவும் என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றத தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. மாதிரி இன்னைக்கு நம்ம உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில் நம்ம அஞ்சப்பர் ஹோட்டலில் தான் இருக்கோம். ஏன் கூட அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டோட ஷெஃப் தான் இருக்கிறாரு, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் என்ன டிஷ் சமைக்க போறாருன்னு. ஹலோ ஷெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிளகு சிக்கன் வறுவல். ஓகே, மிளகு சிக்கன் வறுவல். ஆமா, சூப்பர் சூப்பர். சோ வந்து பயங்கர ஸ்பைசியா ஹாட்டா இருக்கும் இல்லையா? காரமா இருக்கும். சோ இந்த மிளகு சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். மிளகு சிக்கன் வறுவல் தேவையான பொருட்கள்: எண்ணெய், சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, மிளகு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சோம்பு தூள், தனியா தூள், மிளகு, சிக்கன் மற்றும் உப்பு. ஓகே ஷெஃப், மிளகு சிக்கன் ஃப்ரை தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தாச்சு, இப்போ வந்து சே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாம்ங்கறத பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணோம், கடாயை வச்சாச்சு, கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிளகு சிக்கன் வருவாங்கிறது நல்லா ட்ரையாக வறுவல் மாதிரி வரும், நல்லா ஸ்பைசினஸ் நல்லாயிருக்கும். சைடிஷாக எல்லாத்துக்குமே சாப்பிடும், ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, ஆயிலை மிக்ஸ் பண்ணி இப்போ சோம்பு இதோட மிக்ஸ் பண்ணுறோம். சீரகம், பிரியாணி இலை, பட்டை, மிளகு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, மிளகு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகிக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணுவோம்? நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக், கார்லிக் ஸ்பூன் இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரைக்க வச்சுருக்கேன். உடனே நம்ம சோம்பு, சீரகம், பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சாப் பண்ண கார்லிக் அண்ட் ஆனியன், ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் ஆகிறது நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஓகே ஷெஃப், இப்போ ஆனியனும் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு, ஆனியன், கார்லிக் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதோட கிரீன் லீஃப், கருவேப்பிலை இதோட சேர்க்குறோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஓகே, இதோட மஞ்சள் தூள்,
மிளகாய் தூள், சோம்பு, சோம்பு பவுடர், சீரக பவுடர், தனியா, பிளாக் பெப்பர், மிக்ஸ் பண்ணிடுவோம். அதில் கொஞ்சம் ஆயில் நல்லா ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி குக் ஆகணும் சிக்கன். ஸோ இது வறுவல் அப்படின்னும் போது கொஞ்சம் ட்ரை. ஆமாம். சிக்கன் சுக்கா மாதிரி நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும் சிக்கன். ஓகே. மோஸ்ட்லி இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஹீட் ஆன உடனே சோம்பு, அப்புறம் சீரகம், சோம்பு சீரகம், பட்டை, பிரியாணி, பிரியாணி இலை, மிளகு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் அண்ட் ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம். அதோட மசாலாஸ் ஆட் பண்ணோம். சோம்பு சீரகப்பொடி, சோம்பு பொடி, மிளகாய் பொடி, தனியாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகு பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கன் அந்த போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணி, இன்னும் நம்ம இதோட சால்ட்டு சால்ட் மிக்ஸ் பண்ணி. சோ ஆயிலே இதை நம்ம ஃப்ரை பண்ணி, ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணலாமா? மட்டன்லேயும் இதே மாதிரி பண்ணலாமா? மட்டனில் பண்ணலாம் மேடம். இதே மாதிரி போன்லெஸ் மட்டன், மட்டன் சுக்கா மாதிரி பீசஸ் சின்ன சின்னமாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சிக்கன் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே நல்லா ரெடி ஆகிடுச்சு மேடம். இன்னொரு டூ மினிட்ஸ் சிக்கன் பாயில் ஆனால் நல்லாயிரும். நல்லா கிறிஸ்பியாகவும் ஃப்ரையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டார்டர் மாதிரி சாப்பிடலாம், ரைஸுக்கு சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாக, சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட மிளகு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு மேடம். மிளகு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, டிஷ் அவுட் பண்ணிடலாம். மிளகு சிக்கன் வறுவல் நல்லா ஸ்பைசினஸ்ஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல காரமாக இருக்கும்.
மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா செஃப். மிளகு சிக்கன் வறுவல் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, மிளகு, பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து வதக்கவும். பின்னர் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சோம்பு தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து வதக்கவும். பின் சிக்கன் மற்றும் உப்பு சேர்த்து வதக்கவும். சுவையான மிளகு சிக்கன் வறுவல் தயார். ஓகே, இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கு செஃப். ஆக்சுவலாக நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பயங்கர ஸ்பைஸியாக, பெப்பர் கூட சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் அந்த டிஷ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த மிளகு சிக்கன் வறுவல் எப்படி செய்யணுன்றத. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். மிளகு சிக்கன் வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறோம், அடுத்து நம்ம பார்க்க போற டிஷ் தேங்காய் மட்டன் பிரட்டல். தேங்காய் மட்டன் பிரட்டல் சூப்பர். சோ இது என்ன ட்ரையா இல்ல எப்படி இருக்கு? நல்லா வெட் ட்ரையா வரும். வெட் ட்ரையா வரும். சரி ஓகே. இந்த டிஷ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். தேங்காய் மட்டன் பிரட்டல் தேவையான பொருட்கள்: எண்ணெய், சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்ரி, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சோம்பு தூள், சீரகத்தூள், மட்டன், எலுமிச்சை சாறு மற்றும் தேங்காய் விழுது. ஓகே செஃப், தேங்காய் மட்டன் பிரட்டலுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சோ இப்ப தேங்காய் மட்டன் பிரட்டல்னா இதோட ஸ்பைசி லெவல் கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியா தான். ஓகே, மைல்டா இருக்கும். மைல்டா இருக்கும், குருமா மாதிரி அந்த டேஸ்ட்ல இருக்கும். ஓகே செஃப், பிரட்டல் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ட்ரையான ஐட்டம். ஆமா ஆமா ஆமா, ட்ரையா வெட் ட்ரை மாதிரி இருக்கும். ஆயில் யூஸ் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போடுற தாளிப்புக்கு தேவையான சோம்பு சீரகம் எல்லாத்தையும் இதோ மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதோட சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்ரி. ஸோ ஆயில் ஹீட் ஆன உடனே சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறம் ஜாதிபத்ரி, ஏலக்காய். ஏலக்காய் போட்டிருக்கோம். நல்லா எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிறிய வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சுருக்க கார்லிக் பூண்டு, நல்லா வெங்காயம் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஓகே, நம்ம ஏஷர் பூண்டு வந்து சாப் பண்ணி போடாமல் முழுசாக போட்டிருக்கோம். இல்லை, இந்த தேங்காய் மட்டன் பிரட்டலுக்கு பூண்டு பெரிய பூண்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம சாப் பண்ண பூண்டு போட்டோம்னா அந்த பூண்டு இருக்கிறதும் தெரியாது, கிரேவி மாதிரி. ஆமாம் ஆமாம், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதோட பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இதோட டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ
தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஓகே. இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் மட்டன் பிரட்டில் இடியப்பத்துக்கு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு, இட்லி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட பெப்பர் சால் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் மிளகாய் பொடி மஞ்சள் தூள் சோம்பு பொடி சீரகப்பொடி தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம ஆட் பண்ண மசாலாஸும் நல்லா மசாலாஸ் நல்லா ஃப்ரை ஆகிக்கணும். இதோட லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம், சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்குவோம், நல்லா ஃப்ரை ஆகிடும் சீக்கிரத்தில். நல்லா தக்காளி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீஸஸ் இதோட ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ எப்போ ஷெஃப் நம்ம வந்து கோகோனட் ஆட் பண்ணுவோம். கோகோனட் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஆட் பண்ண போகணும். இப்போ இதோட லெமன் ஜூஸ் இதில் நம்ம தக்காளி கம்மியாக ஆட் பண்ணிக்குவோம், ஏன்னா லெமன் ஜூஸ் ஊற்றுறனால தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். புளிப்பு சுவை ரொம்ப கூட போயிடும் தக்காளி கூட ஆட் பண்ணோம்னா. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதோட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கோகோனட் பேஸ்ட். இந்த பிரட்டல் டைப்புக்கு வந்துருச்சு, நல்லா பெட் ட்ரையாக வந்துருச்சு. சுத்தமாக ஸ்பைசினஸ்ஸே இருக்காது, காரமே இருக்காது. நம்ம காரத்துக்கு நம்ம சில்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், லைட்டாக மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப காரம் இருக்காது. நம்ம ஆட் பண்ணாலும் நம்ம கடைசியில் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்தனால எல்லா காரத்தையுமே அது இதுவாயிரும், காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தானே இருக்கணும். ஆமாம் ஆமாம் மேடம், இந்த இந்த டைப்பில் இருந்தால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க கார்லிக் ஏன் பெரிய பூண்டாக யூஸ் பண்ணுறோம், ஷாப் பண்ணி யூஸ் பண்ணிக்காமல். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு தெரியும் கார்லிக் எப்படி இருக்குன்னு அதோட டைப்பு. நமக்கு அதை ஷாப் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும், பிரட்டல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட தேங்காய் மட்டன் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. டிஷ் அவுட் பண்ணிடலாம். டிஷ் அவுட் பண்ணிடலாம் மேடம். தேங்காய் மட்டன் பிரட்டல் ரெடி ஆயிருச்சு, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஷெஃப். தேங்காய் மட்டன் பிரட்டல் செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் ஜாதிபத்திரி பெரிய வெங்காயம்
சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி சேர்த்து வதக்கவும். பின்னர் இஞ்சி பூண்டு விழுது, பெப்பர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் சேர்த்து வதக்கவும். பின்னர் மட்டன், எலுமிச்சை சாறு, தேங்காய் விழுது சேர்த்து வதக்கவும். சுவையான தேங்காய் மட்டன் பிரட்டல் தயார். சூப்பராக இருக்குது செஃப். ஆக்சுவலாக இதை நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் அது கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் எங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் வியூவர்ஸ், நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்ம செஃப் வந்து ரொம்பவே சூப்பராக கோகோனட் யூஸ் பண்ணி தேங்காய் மட்டன் பிரட்டல் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸ்பைசினஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லாமல் ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நம்ம உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் நம்ம அஞ்சப்பர் ஹோட்டலோட ஷெஃப் நம்ம எல்லாருக்காகவும் மிளகு சிக்கன் வறுவல் அண்ட் தேங்காய் மட்டன் பிரட்டல் எப்படி செய்யணுன்றதை ரொம்பவே சூப்பராக செஞ்சு காமிச்சாரு. கண்டிப்பாக இந்த ரெண்டு டிஷ்ஷும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் வேறு டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஜீவிதா டாடா.